இவ்வளவு நாளாக இதை செய்யலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படியே ஹோட்டல் சுவையில் தக்காளி குருமா ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க மிக்சி ஜார் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு தொண்டு இஞ்சி நல்லா காரமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க இது காரம் கம்மியாக இருந்துச்சு நாலு பச்சை மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி அஞ்சு பற்கள் பூண்டு ஒரு ப கைப்பிடி அளவு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரை ஹிட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேருங்க நல்லாயிருக்கும் ஒரு துண்டு கல்பாசி பட்டை கிராம்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகு நல்லா காஞ்ச மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நல்ல சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் ஒரு மூணு நாள் சேர்த்துக்கலாம் உங்கள் கருத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல காரம் எதுவுமே சேர்க்குறதில்ல அதனால மிளகு பச்சை மிளகாய் வர மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி நான் ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி அதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக தக்காளி வந்து மசிஞ்சு வர்றது நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை வந்து நல்ல குறைவான தீயில வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் புதினா வெங்காயம் மல்லி இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசம் நல்லா போகிற வரது இந்த மாதிரி கண் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பச்சைவாசம் நல்ல ஓரளவுக்கு போயிருச்சு இப்போ இந்த டைமில் அதே மிக்ஸி ஜாரை அலசி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றுனு ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ நம்ம மூடியை போட்டு கரெக்டாக ஒரு விசில் வெட்டதுக்கு அப்புறமா நல்ல டம்ம அடங்கினதுக்கப்புறமா சூடு நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ணி காட்டும் போதே பாருங்கன்னா வீடே மணந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பரோட்டா சாலனாலாம் நீங்கள் கடைகளில் வைக்கும்போது அந்த ரோட்டில் நிற்கும் போதே வாசம் நமக்கு மூக்க தொலைக்குங்க அதை விட டேஸ்ட்டாக அதை விட வாசமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் நம்ம செய்யலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தரக்கூடிய இந்த சால்னாவை நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லி சாதம் பரோட்டா சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ஆப்பத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் இது மாதிரி அருமையான வீடியோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்